எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ கொஞ்ச நாளாக வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 89 இன்ஜினியரிங் காலேஜஸை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து தரமற்றதாக அறிவிச்சிருக்காங்கன்னு. அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்துச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் எதெல்லாம் இருக்குது அதோடைய டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் செக் பண்ணணும்னா annainu.edu.in டைப் பண்ணணும் கூகுளில். அதில் அஃப்ளியேஷன் போகணும். ஹோம் அபோட்டர்ஸ் ஏயுஏசிடி ரூல்ஸ் சர்க்குலர்ஸ் அஃப்ளியேட்டட் காலேஜஸ் இருக்கும். ஸோ அதில் அஃப்ளியேட்டட் காலேஜஸ் எடுக்கணும். அதில் அஃப்ளியேட்டட் காலேஜஸ் போனீங்கன்னா அந்த ரீஜியன் வைஸ், அது ஜோன் வைஸ் எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு அஃப்ளியேஷன் கொடுத்துருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஏதாவது ஒரு ஜோனில் எடுத்துக்கலாம். இப்போ கோயம்புத்தூர் ஜோனை நான் கிளிக் பண்ணுறேன். அப்போ கோயம்புத்தூர் ஜோனில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காலேஜஸ் லிஸ்ட் எடுத்து வரும். அதில் கோயம்புத்தூர், தர்மபுரி, ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், நீலகிரி, திருப்பூர் அந்த மாவட்டத்தில் உள்ள காலேஜஸ் லிஸ்ட் வரும். அதில் கோயம்புத்தூரை கிளிக் பண்ணுறேன். கோயம்புத்தூரில் 74 காலேஜஸுக்கு நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு இப்போ வரைக்கும் அஃப்ளியேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் அட்டானமஸ் காலேஜஸ் இதெல்லாம், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இதெல்லாம் எல்லாமே அதில் இருக்கும். பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிளிக் பண்ணுறேன். ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃபில் காலேஜஸ் பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. காலேஜோட நேம், அட்ரஸ், ப்ரின்ஸிபல் நேம், காண்டாக்ட் நம்பர், வெப்சைட், இமெயில் ஐடி, எப்போ அந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன டைப் ஆஃப் காலேஜ், கவர்மெண்ட் எய்டடா, செல்ஃப் ஃபினான்சிங்கா, மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் அதுவும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து எக்ஸிஸ்டிங் கோர்ஸ் இருக்கும். அந்த எக்ஸிஸ்டிங் கோர்ஸில் டிகிரி, நேம் ஆஃப் த கோர்ஸ், இயர் ஆஃப் ஸ்டார்டிங், சாங்ஷன் இண்டெக்ஸ் ஃபார் 2019-20 அகாடமிக் இயர், 2020-21 அகாடமிக் இயரோடைய சாங்ஷன் இண்டெக் இதுதான் நம்ம பார்க்கணும். கவர்மெண்ட் எய்டடில் அதுலேயும் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த கோர்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ், எது கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ்னு எடுத்துக்கலாம். இந்த எஸ்எஸ்ன்னு போட்டிருந்தா அது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். அதே மாதிரி இல்லை சாண்ட்விச் கோர்ஸும் இருக்கும். சில சாண்ட்விச் கோர்ஸை வந்து எஸ்டபிள்யூன்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கோர்ஸை எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணது அந்த டீட்டெயில்ஸ் இயர் ஆஃப் ஸ்டார்டிங்கில் இருக்கும். போன வருஷம் எவ்வளவு இன்டேக், அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ வேற சேர்க்கலாம் அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்போ இந்த வருஷம் எவ்வளோ சேர்க்கலாம் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் சில காலேஜஸில் இது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்து எம்இ கோர்ஸ் டீட்டெயில்ஸும் இருக்கும். அடுத்து கீழே வந்தீங்கன்னா நியூ கோர்சஸ் அந்த டீட்டெயில்ஸ், இப்போ இந்த அகாடமிக் இயரில் வந்து என்னென்ன கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ பிஎஸ்சியில் ரெண்டு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ பேர் சேர்க்கலாம் அந்த டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தேவைன்னா கூட அது எந்த ஜோன் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இப்படி பார்த்து நம்ம அந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த காலேஜஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அட்மிஷனுக்கு அந்த காலேஜஸோட கோடை வந்து நோட் பண்ணிக்கோங்க, கவுன்சிலிங் கோட். இந்த கோடை தான் நம்ம இந்த ஆன்லைன் வழியாக காலேஜஸ் சூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த கோடு வந்து எதுக்கு யூஸ் ஆகுன்னா, நிறைய காலேஜஸ் வந்து ஒரே நேமில் இருந்த மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு ஒரே நேமில் இருக்க காலேஜஸை பற்றி குழப்பம் வரலாம். அந்த குழப்பத்தை நீக்கிறதுக்கு அவங்க கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை நம்ம வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சீட் அலாகேஷன் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் ஜோன் வைஸ் போயும் காலேஜஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா காலேஜஸ் நேம் டைரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ காலேஜ் நேம் வந்து எந்த ஆல்ஃபாபெட்டில் ஸ்டார்ட் ஆகுதோ அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் டீட்டெயில்ஸ். இப்போ நான் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எடுக்கிறேன்னா டி அடிக்கிறேன். அப்போ இதில் வந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வருது, அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணும்போது அதோடய டீட்டெயில்ஸ் அதில் அதே மாதிரி நேம் ஆஃப் த காலேஜ், அட்ரஸ், ப்ரின்ஸிபல் நேம், ஃபோன் நம்பர், காண்டாக்ட் நம்பர், என்ன மாதிரி டைப், மைனாரிட்டி ஸ்டேட்டஸா, மைனாரிட்டி காலேஜா, நான் மைனாரிட்டி காலேஜா, அது
ஸோ அடுத்து எக்ஸிஸ்டிங் கோர்சஸ், டிகிரி, நேம் ஆஃப் த கோர்ஸ், இயர் ஆஃப் ஸ்டார்டிங், போன அகாடமிக் இயரில் எவ்வளோ இன்டேக், இந்த அகாடமிக் இயரில் எவ்வளோ இன்டேக், அதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்லேருந்து எந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் வந்து தியாகராஜாவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் பிடெக் டிகிரி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கு 60 இன்டேக் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு காலேஜஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அப்ளிகேஷன், அதாவது அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜில் எந்தெந்த கோர்ஸ் இருக்குது, எல்லாம் எவ்வளோ சீட் அந்த காலேஜில் அந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு இருக்குது, நியூ கோர்சஸ் எதுவும் அந்த காலேஜில் இருக்கா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இந்த வெப்சைட் மூலமாக போய் பார்த்துக்கலாம். இல்லைனா www.annainu.edu/cai/options.php இந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்தாலும் டைரக்டாக அந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ் லிஸ்ட்டுக்கு போயிடும். அதில் ஸோன் வைஸ் இருக்கும், ஸோன் வைஸும் காலேஜஸ் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், ஆல்ஃபாபெட் வைஸும் காலேஜஸ் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த வெப்சைட் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Okay, thank you.